சமந்தா உயர்தர சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இப்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. சமந்தா மயோசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சில மாதங்களுக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தாங்க. வேகமாக குணமாயிட்டிருக்கு, சீக்கிரமாக சரியாயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு சமந்தாவுக்கு வந்து இன்னும் குணமாகவே இல்லையா. சமந்தாவுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து பெயின் அதிகமாகிட்டே இருக்கான். படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்குது. உயர்தர சிகிச்சைக்காக தென்கொரியா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களாம். சமந்தா வந்து தென்கொரியாவில் தங்கி ஆயுர்வேத சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் இந்த நோயிலிருந்து குணமாகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சமந்தா வந்து தென்கொரியா போயிட்டு இந்த நோய்க்காக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க போகிறாங்களாம். இந்த ஒரு தகவல் தான் இப்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. சமந்தா வந்து குணமாயிட்டு சீக்கிரமாக அவங்க கமிட் ஆகியிருந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கும் கொடுத்துருக்காங்களாம். இப்போ ரீசெண்டாக சமந்தா நடிப்பில் வெளியான யசோதா திரைப்படம் வந்து பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு. சமந்தாவுக்கு வந்து சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க.